கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம் அமரர் கல்கியின் சோலைமலை இளவரசி அத்தியாயம் பத்தொன்பது விடுதலை வந்தது சென்ற அத்தியாயத்தில் கூறியபடி சோலைமலை மணியக்காரர் சிறைச்சாலைக்கு வந்து குமாரலிங்கத்தை பார்த்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது இதற்கிடையில் கீழேயுள்ள மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அதற்கு மேல் செஷன்ஸ் கோர்ட் அதற்கு மேலே ஹைகோர்ட் வரையில் வழக்கு நடந்து முடிந்தது கடைசியாக பட்டணம் கழக வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களில் நாலு பேருக்கு தூக்கு தண்டனை என்றும் பதினாறு பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் தீர்ப்பாயிற்று தூக்கு தண்டனை அடைந்தவர்களில் குமாரலிங்கமும் ஒருவன் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா அதை பற்றி அவன் வியப்படையவும் இல்லை வருத்தப்படவும் இல்லை மரண தண்டனை அவன் எதிர்பார்த்த காரியம்தான் மேலும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பது என்பதை நினைத்தபோது அதைவிட தூக்கு தண்டனை எவ்வளவோ மேல் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் தூக்கு தண்டனை அடைந்த மற்றவர்கள் யாரும் அவ்விதம் அபிப்பிராயப்படவில்லை அவர்களுடைய உற்றார் உறவினரும் சிநேகிதர்களும் பொதுமக்களும் கூட அவ்வாறு கருதவில்லை உயிர் இருந்தால் எப்படியும் ஒரு நாள் விடுதலை பெறலாம் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டி வரும் என்பதுதான் என்ன நிச்சயம் இந்தியா அத்தனை காலமும் விடுதலை பெறாமலாயிருக்கும் இரண்டு மூன்று வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படலாமல்லவா இந்தியா சுயராஜ்யம் அடையலாமல்லவா எனவே தூக்கு தண்டனை அடைந்தவர்களின் சார்பாக பிரிவியூ கவுன்சிலுக்கு அப்பீல் செய்யப்பட்டது குமாரலிங்கத்துக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை அதனால் ஒரு பயணம் விளையப் போவதில்லை என்று அவன் நம்பினான் மற்றவர்களுடைய கதி எப்படி ஆனாலும் தன்னுடைய தூக்கு தண்டனை உறுதியாகத்தான் போகிறது என்று அவன் நிச்சயம் கொண்டிருந்தான் ஆயினும் மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக பிரிவியூ கவுன்சில் அப்பீலுக்கு அவன் சம்மதம் கொடுத்தான் சம்மதம் கொடுத்துவிட்டு சிறையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி சிந்திக்கலானான் அதுவும் உண்மையில் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அல்ல தூக்கு தண்டனையிலிருந்து தப்பி துப்பாக்கி குண்டினால் மரணம் அடையும் உத்தேசத்துடனேதான் அதுவே தன்னுடைய தலைவிதி என்றும் அந்த விதியை மாற்ற ஒரு நாளும் ஒருவராலும் முடியாது என்றும் அவன் நம்பினான் எனவே தப்பி ஓடும் முயற்சிக்கு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் பகலிலும் இரவிலும் கனவிலும் நனவிலும் அந்த எண்ணமே அவனை முழுக்க முழுக்க ஆட்கொண்டிருந்தது சிறையிலிருந்து தான் தப்பி ஓடுவது போலவும் தன் முதுகில் குண்டு பாய்ந்து மார்பின் வழியாக ரத்தம் குபுகுபு என்று பாய்வது போலவும் பல தடவை அவன் கனவு கண்டு வீறிட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் ஆனபோதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா இல்லை எத்தனையோ நாவல்களில் கதாநாயகர்கள் சிறையிலிருந்து தப்பி ஓடியதாக தான் படித்திருந்த சம்பவங்களையெல்லாம் அவன் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி பார்த்தான் ஆனால் அவை ஒன்றும் அவன் இருந்த நிலைமைக்கு பொருத்தமாக இல்லை நாளாக ஆக விடுதலை வெறி அவனுக்கு அதிகமாகிக் கொண்டே இருந்தது என்னவெல்லாமோ சாத்தியமில்லாத யோசனைகளும் யுக்திகளும் மனத்தில் தோன்ற ஆரம்பித்தன இதற்கிடையில் சிறைச்சாலையின் பெரிய வெளிச்சுவர்களை தாண்டி கொண்டு இடையிடையே உள்ள சின்ன சுவர்களை தாண்டி கொண்டு மரண தண்டனை அடைந்த கைதிகளின் தனி காம்பவுண்டு சுவரையும் தாண்டி கொண்டு சில செய்திகள் வர ஆரம்பித்தன காங்கிரஸ் மாபெரும் தலைவர்களுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரச பேச்சு நடந்து வருவது பற்றிய செய்திகள் தான் அவை கூடிய சீக்கிரத்தில் அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடும் என்ற வதந்திகளும் வந்தன இவற்றையெல்லாம் மற்ற அரசியல் கைதிகள் நம்பினார்கள் நம்பியதோடு கூட சிறையிலிருந்து வெளியேறியதும் எந்த தொகுதிக்கு தேர்தலுக்கு நிற்கலாம் என்பது போன்ற யோசனைகளிலும் பலர் ஈடுபட ஆரம்பித்தார்கள் ஆனால் குமாரலிங்கத்துக்கோ விடுதலை பேச்சுக்களில் எல்லாம் அணுவளவும் நம்பிக்கை ஏற்படவில்லை சிறையிலிருந்து எப்படி தப்பிச் செல்வது என்னும் ஓர் எண்ணத்தை தவிர வேறு எந்தவிதமான எண்ணத்துக்கும் அவன் மனத்தில் இடம் கொடுக்கவில்லை கடைசியாக அவன் அடங்கா ஆவலுடன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிட்டியது தானே அவனை தேடி வந்தது என்று சொல்ல வேண்டும் ஹைகோர்ட்டில் கேஸ் முடியும் வரையில் அவனையும் அவனுடைய சகாக்களையும் வைத்திருந்த சிறையிலிருந்து அவர்களை வேறு சிறைக்கு மாற்றி கொண்டு போனார்கள் பலமான பந்தோபஸ்துடனே பிரயாணம் ஆரம்பமாயிற்று எந்த ஊர் சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை ஆயினும் ரயிலில் போகும்போது தனக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போகும் என்று குமாரலிங்கம் எண்ணினான் கட்டாயம் கிடைத்தே தீரும் என்றும் நம்பினான் இத்தனை காலமும் மாரணிந்தர் உலகநாத தேவருக்கு நேர்ந்தது போலவே எல்லா சம்பவங்களும் தன் விஷயத்திலும் நேர்ந்திருக்கின்றன அல்லவா எனவே இறுதி சம்பவமும் அவ்விதமே நேர்ந்தே நேர்ந்தேயாக வேண்டுமல்லவா அவன் எண்ணியதற்கு தகுந்தாற் போல் வழியில் ரயில் பிரயாணத்தின் போது சிற்சில சம்பவங்கள் ஏற்பட்டு வந்தன அவனுடன் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட மற்ற கைதிகளை அங்கங்கே இருந்த ஜங்ஷன்களில் பிரித்து வேறு வண்டிகளுக்கு கொண்டு போனார்கள் கடைசியாக குமாரலிங்கமும் அவனுக்கு காவலாக இரண்டே இரண்டு போலீஸ் சேவகர்களும் தான் அந்த வண்டியில் மிஞ்சினார்கள் இரவு பத்து மணிக்கு குமாரலிங்கம் சாப்பிடுவதற்காக அவனுடைய கைவிலங்கை எடுத்து விட்டார்கள் சாப்பிட்ட பிறகு விலங்கை மறுபடியும் பூட்டவில்லை ஏதேதோ கதை பேசி கொண்டு வந்த போலீஸ்காரர்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் கண் அசந்தார்கள் உட்கார்ந்தபடியே தூங்கத் தொடங்கினார்கள் ஒருவன் நன்றாய் குரட்டை விட்டு தூங்கினான் குமாரலிங்கம் தன்னுடைய விதியின் விசித்திர கதிதான் இது என்பதை உணர்ந்தான் விதி அத்துடன் நிற்கவில்லை அடுத்து வந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சற்று தூரத்தில் கைகாட்டி பக்கத்தில் ரயில் நிற்கும்படி செய்தது குமாரலிங்கம் வண்டியின் கதவை தொட்டான் தொட்ட உடனே அக்கதவு திறந்து கொள்ளும் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது அது திறந்தபோது ஆச்சரியமாய்த்தான் இருந்தது போலீசார் இருவரையும் மறுபடி ஒரு தடவை கவனமாக பார்த்தான் அவர்கள் தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள் ஒருவன் அரைக்கண்ணை திறந்து இது என்ன ஸ்டேஷன் அண்ணே என்று கேட்டுவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான் அவ்வளவுதான் திறந்த ரயில் கதவு வழியாக குமாரலிங்கம் வெளியில் இறங்கினான் ரயில் பாதையின் கிராதியை தாண்டி குதித்தான் இதெல்லாம் இவ்வளவு சுலபமாக நடந்துவிட்டது என்பதை நம்ப முடியாமல் சிறிது நேரம் திகைத்து போய் நின்றான் ரயில் என்ஜின் வீல் என்று கத்திற்று உடனே ரயில் நகர்ந்தது நகர்ந்தபோது சற்று முன்னால் திறந்த வண்டி கதவு மறுபடியும் தானே சாத்தி கொண்டது அடுத்த கணத்தில் ஒரு பெரிய தடபுடலை குமாரலிங்கம் எதிர்பார்த்தான் போலீஸ் சேவகர் இருவரும் விழித்தெழுந்து கூச்சல் போடுவார்கள் என்றும் பழி சென்று அடித்த நிலா வெளிச்சத்தில் தன்னை பார்ப்பார்கள் என்றும் உடனே அவர்களும் ரயிலிலிருந்து கீழே குதிப்பார்கள் என்றும் எதிர்பார்த்தான் தான் ஒரே ஓட்டமாய் ஓட அவர்கள் தம் முதுகை நோக்கி சுடுவார்கள் என்றும் நினைத்தான் துப்பாக்கி குண்டு பாய்ந்தவுடனே கொஞ்சமும் வலிக்காது என்றும் குண்டு பாய்ந்ததே தெரியாது என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான் எனவே கொஞ்ச தூரம் ஓடிய பிறகுதான் ஸ்மரணை இழந்து கீழே விழுவது வரையில் கற்பனை செய்து கொண்டான் ஆனால் அவ்வளவும் கற்பனையோடு நின்றது நகர்ந்த ரயில் நகர்ந்ததுதான் மூடிய கதவு மூடியதுதான் ஆர்ப்பாட்டம் சத்தம் துப்பாக்கி பிரயோகம் ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில் சோலைமலையில் தனக்காக காத்து கொண்டிருக்கும் பொன்னமாலின் நினைவு குமாரலிங்கத்துக்கு வந்தது இது ஏதோ கடவுளின் செயல் சோலைமலை முருகனின் அருள் பொன்னமாலை கடைசி முறை பார்ப்பதற்கு கடவுள் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கிறார் அதை உபயோகப்படுத்தி கொள்ளாவிட்டால் தன்னை விட நிர்மூடன் உலகில் யாருமே இருக்க முடியாது அவ்வளவுதான் குமாரலிங்கம் நடக்கத் தொடங்கினான் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து திசையை தெரிந்து கொண்டு விரைவாக நடக்க தொடங்கினான் தன் உள்ளம் கவர்ந்த பொன்னம்மாலை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுடைய கால்களுக்கு ஒன்றுக்கு மூன்று மடங்கு சக்தியையும் விரைவையும் அளித்தது அத்தியாயம் இருபது கதை முடிந்தது குமாரலிங்கம் ரயிலிலிருந்து தப்பிய ஏழாம் நாள் சுமார் இருநூற்று ஐம்பது மைலுக்கு மேல் கால்நடையாக நடந்து சோலைமலை மணியக்காரர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் மணியக்காரர் அவனை பார்த்ததும் முதலில் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை யாரோ ஊர் சுற்றும் பிச்சைக்காரன் என்று நினைத்தார் ஐயா என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டதும் உற்று பார்த்து தெரிந்து கொண்டார் ஐயோ குமாரலிங்கமா இது என்ன கோலம் அடடா இப்படி உருமாறி போய்விட்டாயே என்று அலறினார் குமாரலிங்கம் அக்கம் பக்கம் பயத்துடன் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் ஐயா மெதுவாக பேசுங்கள் என் பெயரை உரத்துச் சொல்லாதீர்கள் என்று சொன்னான் அப்பனே ஏன் இப்படி பயப்படுகிறாய் ஏன் உன் பெயரை உரத்து சொல்லக்கூடாது என்கிறாய் என்று கேட்ட மணியக்காரர் மறுகணம் பெரும் திகிலுடன் விடுதலைக்கு பிறகு இன்னும் ஏதாவது செய்து விட்டாயா என்ன என்று பரபரப்புடன் கேட்டார் விடுதலையா என்ன விடுதலை என்று ஒன்றும் புரியாத திகைப்புடன் குமாரலிங்கம் கேட்டான் என்ன விடுதலையா உனக்கு தெரியாதா என்ன பின் எப்படி இங்கே வந்தாய் என்று மணியக்காரர் கேட்டது குமாரலிங்கத்தின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே எனக்கு தெரியவில்லை என்னை சென்னை சிறையிலிருந்து கண்ணூர் சிறைக்கு ரயிலில் கொண்டு போன போது வழியில் தப்பித்து ஓடி வந்தேன் இதை விடுதலை என்று சொல்ல முடியுமா விடுதலை எப்படி நான் அடைந்திருக்க முடியும் பிரிவியூ கவுன்சில் அப்பீல் இன்னும் தாக்கல் கூட ஆகவில்லையே அப்படி அப்பீல் தாக்கல் போதிலும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது எந்த கோர்ட்டிலே எவ்வளவு தடவை அப்பீல் செய்தால்தான் என்ன பிரயோஜனம் தலைவிதியை மாற்ற முடியுமா என்றான் குமாரலிங்கம் தலைவிதியாவது ஒன்றாவது அட அசட்டு பிள்ளை இப்படி யாராவது செய்வார்களா சர்க்காருக்கும் காங்கிரஸுக்கும் சமரசம் ஏற்பட்டு அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்து விட்டார்களே தேசமெல்லாம் ஒரே கொண்டாட்டமாயிருக்கிறதே உனக்கு ஒன்றுமே தெரியாதா ரயிலில் இருந்து நீ என்றைக்கு தப்பித்துக்கொண்டாய் கொண்டாய் என்று பரபரப்புடன் பேசினார் மணியக்காரர் குமாரலிங்கத்தின் மனநிலை அச்சமயம் எப்படி இருந்தது என்று அவனாலேயே சொல்ல முடியாது அதிசயமும் ஆனந்தமும் அவமானமும் அவநம்பிக்கையும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு கொண்டு அவன் உள்ளத்தில் கொந்தளித்தன ஐயா தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா அல்லது இந்த துரதிஷ்டம் பிடித்தவனை தாங்களும் சேர்ந்து பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டான் மணியக்காரர் அவனுடைய கேள்விக்கு தாமே பதில் சொல்வதற்கு பதிலாக பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பத்திரிகையை எடுத்து காட்டினார் அந்த பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த விவரங்கள் மணியக்காரர் சொன்ன விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தின அதாவது காங்கிரசும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டதென்றும் அதன் காரணமாக அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் ஒரு பத்திரிகையில் இருந்தது மறுநாள் பத்திரிகையில் இன்னின்ன கேஸை சேர்ந்தவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விவரமான ஜாபிதாவில் பட்டணம் கழக கேஸ் கைதிகள் என்று குறிப்பிட்டிருந்தது இதை பார்த்துவிட்டு குமாரலிங்கம் சிறிது நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான் ரயிலிருந்து தப்பியது முதல் அவனுடைய கால்நடை பிரயாணத்தின் போது கண்டு கேட்டு அனுபவித்த பல சம்பவங்களுக்கு இப்போதுதான் அவனுக்கு பொருள் விளங்கிற்று உதாரணமாக வழியில் பல இடங்களில் தேசிய கொடிகளை கம்பீரமாக பிடித்துக்கொண்டு கொண்டு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் முதலிய கோஷங்களை போட்டுக்கொண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் ஊர்வலம் வந்த காட்சிகளை அவன் தூரத்திலிருந்து பார்த்தான் அம்மாதிரி காட்சிகளை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் ஏது இவ்வளவு அடக்குமுறைக்கு பிறகும் நாட்டில் சுதந்திர இயக்கம் பலமாக நடக்கிறதே இந்திய தேசத்துக்கு கூட விடுதலை உண்டு போலிருக்கிறதே என்று அவன் எண்ணினான் உண்மையில் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்பது இப்போதுதான் அவனுக்கு மிகவும் நன்றாய் தெரிந்தது இன்னும் பல இடங்களில் போலீசாரைக் கண்டு அவன் அவசரமாக மறைந்து ஒளிந்து கொள்ள பிரயத்தனப்பட்டான் ஆயினும் அவன் பேரில் அவர்கள் சந்தேகப்படவும் இல்லை பிடிக்க முயலவும் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் மிகவும் களைத்துப் போய் சாலை ஓர்த்த சாவடி ஒன்றின் தாழ்வார தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் திடீரென்று இரண்டு போலீஸ்காரர்கள் சமீபத்தில் வருவதை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பி படுத்துக்கொண்டு தூங்குவதுபோல் தூங்குவது போல் அவன் பாசாங்கு செய்தான் போலீஸ் ஜவான்கள் இருவரும் அவன் அருகில் நெருங்கியதும் அவர்களில் ஒருவன் இவனை பார்த்தாயா குமாரலிங்கத்தின் சாயலாக தோன்றுகிறதல்லவா என்றான் அதற்கு இன்னொருவன் குமாரலிங்கம் இங்கே எதற்காக வந்து திக்கற்ற அனாதையைப் போல் சாவடியில் படுத்திருக்கிறான் மேலமும் தாளமும் தடபுடல் படாதா இத்தனை நேரம் அவனுக்கு என்றான் இவர்களுடைய பேச்சு குமாரலிங்கத்துக்கு ஒரு மர்ம இருந்தது வேறு எந்த குமாரலிங்கத்தைப் பற்றியோ பேசுகிறார்கள் என்று எண்ணினான் தன்னை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்று இப்போது உறுதிப்பட்டது ஐயா இந்த செய்தி ஒன்றும் எனக்கு உண்மையில் தெரியாதுதான் சாவதற்கு முன்னால் சோலைமலைக்கு எப்படியாவது ஒரு தடவை வரவேண்டும் தங்களையும் தங்கள் குமாரியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் ரயிலிலிருந்து தப்பித்து வந்தேன் போலீசார் என்னுடைய சொந்த ஊரிலே கொண்டு போய் என்னை விட்டு விடுதலை செய்தியை சொல்ல எண்ணியிருந்தார்கள் போலிருக்கிறது இந்த ஒரு வாரமும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை அவ்வளவும் வீண் என்று இப்போது தெரிகிறது என்னை போல் மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் குமாரலிங்கம் அப்பனே போனதை பற்றி என் வீணாக கவலைப்பட வேண்டும் எப்படியோ நீ இங்கு வந்து சேர்ந்தாயே அதுவே பெரிய காரியம் என்றார் மணியக்காரர் ஐயா பொன்னம்மாள் எங்கே அவளை பார்த்துவிட்டு நான் போக வேண்டும் என்றான் குமாரலிங்கம் அவ்வளவு அவசரம் வேண்டாம் தம்பி பொன்னம்மாள் அந்த பாலடைந்த கோட்டையிலே போய் உட்கார்ந்திருக்கிறாள் சதா சர்வ காலமும் அங்கேதான் அவளுக்கு வாசம் குளித்து சாப்பிட்டு விட்டு அவளை போய் பார்க்கலாம் என்று மணியக்காரர் சொன்னார் அவர் விருப்பத்தின்படியே குமாரலிங்கம் சவரம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்து புதிய உடை உடுத்திக் கொண்டான் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு கோட்டைக்கு புறப்பட்டான் மணியக்காரரும் அவனோடு கிளம்பி சென்றார் போகும்போது அப்பா குமாரலிங்கம் உன்னை பிரிந்த துயரம் பொன்னம்மாலை ரொம்பவும் பீடித்திருக்கிறது திடுதப்பென்று அவள் முன்னால் தோன்றி பயப்படுத்தி விடாதே படபடப்பாக பேசாதே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்துகொள் என்று மணியக்காரர் எச்சரித்தார் இந்த எச்சரிக்கையெல்லாம் எதற்காக என்று அப்போது குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக விளங்கவில்லை பொன்னம்மாளை பார்த்து பேசிய பிறகுதான் விளங்கிற்று மணியக்காரரும் குமாரலிங்கமும் வந்ததை பொன்னம்மாள் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை அவர்களை பார்த்ததும் பாராதது போல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் இதை பொருட்படுத்தாமல் குமாரலிங்கம் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து ஏன் இவ்வளவு பாராமுகம் இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறேனே பிரியமாக வரவேற்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஒருவேளை என்னை மறந்துவிட்டாயா அல்லது அடையாளம் தெரியவில்லையா என்று மிக்க பரிவோடு கேட்டான் அவ்வளவு நேரமும் சும்மா இருந்த பொன்னம்மாள் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து நீங்கள் யார் அடையாளம் எனக்கு தெரியத்தான் இல்லை என்றாள் நான் தான் குமாரலிங்கம் உனக்கு கூட அடையாளம் தெரியாதபடி அவ்வளவு மாறிப்போய் விட்டேனா அல்லது உன் மனம்தான் மாறிவிட்டதா என்றான் பொன்னம்மாளின் காதலன் குமாரலிங்கமா அது யார் நான் அந்த பெயரை கேட்டதே இல்லையே என்று பொன்னம்மாள் சொன்னபோது குமாரலிங்கத்துக்கு திக் என்றது பொன்னம்மா உண்மையாகத்தான் பேசுகிறாயா அல்லது விளையாட்டா குமாரலிங்கத்தை அவ்வளவு சீக்கிரமாகவா நீ மறந்துவிட்டாய் ஐயா குமாரலிங்கம் என்று நான் கேட்டதும் இல்லை என் பெயர் பொன்னம்மாலும் இல்லை வீணாக என்னை எதற்காக தொந்தரவு செய்கிறீர்கள் குமாரலிங்கத்தின் குழம்பிய உள்ளத்தில் பளிச்சென்று ஒரு ஒளிக்கிரணம் தோன்றியது பொன்னம்மாள் இல்லாவிட்டால் பின்னே நீ யார் என்று கேட்டான் என்னை பார்த்தால் தெரியவில்லையா சோலைமலை இளவரசி நான் என் பெயர் மாணிக்கவல்லி இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் உள்ளத்தில் ஒரு பெரும் வேதனை உதித்தது மனதை திடப்படுத்தி கொண்டு தயக்கம் தொணிந்த குரலில் மாணிக்கவல்லி நான் தான் மாரணேந்தல் இளவரசன் என்னை தெரியவில்லையா என்றான் ஆ ஏன் பொய் சொல்கிறீர் மாரணிந்தல் இளவரசர் இருப்பார் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் சிரித்தாள் அந்த சிரிப்பின் ஒளி குமாரலிங்கத்துக்கு உண்மையை தெளிவாக உணர்த்தியது பொன்னம்மாளின் அறிவு பேதரித்து விட்டதென்றும் இனி தன்னை ஒரு நாளும் அவள் அறிந்து கொள்ளப் போவதில்லை என்றும் உணர்ந்தான் அதே சமயத்தில் அவனுடைய இருதய வீணையின் ஜீவனரம்பு படீரென்று வெடித்து அருந்தது தமிழ்நாட்டில் உள்ள முருகனுடைய கோயில்களில் கலை பொருந்திய முகத்துடன் கூடிய இளம் வயது சாமியார் ஒருவரை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அவர் யார் என்று விசாரித்து பாருங்கள் சோலைமலை சாமியார் என்று பதில் சொல்வார்கள் அதோடு அவர் உலகப்பற்றை அடியோடு ஒழித்த சந்நியாசி என்றும் பக்த சிகாமணி என்றும் பூர்வாசிரமத்தில் அவர் தேசத்துண்டர் குமாரலிங்கம் என்றும் கூட தெரிந்தவர்கள் சொல்வார்கள் இத்துடன் சோலைமலை இளவரசி முற்று நன்றி உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பால்ராஜ்